எல்லாருக்கும் வணக்கம். கலைஞர் வருமுன் காப்பம் திட்டத்தின்படி இங்கே கேம்ப் நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி 3 ஜோன்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து 15 ஜோன்ஸும் கவர் பண்ணுறதா இருக்கிறோம். இந்த 1 மந்த்தில் இந்த 15 ஜோன்ஸும் கவர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு ஜோன்லேயும் வந்து 2000 3000 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோன் 6, 15, 13 வந்து முடிஞ்சிட்டு கேம்ப் ஆல்ரெடி. இன்றைக்கி வந்து ஜோன் 2, 3, 4, and 5 நடக்குது. இன்றைக்கே வந்து இந்த 4 இடத்துலையுமே கேம்ப் நடந்துட்டுருக்கு. இந்த கேம்பில் வந்து 30 வகையான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. கண் மருத்துவர், குழந்தைகள் மருத்துவர், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. 30 வகையான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. மக்கள் வந்து இதை உபயோகிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டோட்டல் கவரேஜ் வந்து 2000 to 3000 பேர் வரைக்கும் பப்ளிக் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நியர்பை பிளேஸ்லலாம் ஆட்டோவில் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த மாதிரி இங்கே கேம்ப் நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களும் வந்து இதை வந்து உபயோகிச்சுக்கிறாங்க. இந்த மந்த்குள்ளே கவர் பண்ணிடுவோம் சார். 15 ஜோன்ஸுமே இந்த மந்த்குள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணுறோன்ற ஐடியாவில் கவர் பண்ணிடுவோம் இந்த மந்த்குள்ளே. கண்டிப்பாக தமிழக முதல்வர் வந்து நம்மளுக்காக பட்ஜெட் ஒதுக்கியிருக்காரு. எங்கள் பட்ஜெட் வந்து இந்த வாரம் தான் நடக்க போகுது. கண்டிப்பாக மெயின் ப்ரியாரிட்டி வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுக்காக மட்டும் இருக்கும். இது வந்து ஆலோசித்து தான் சொல்லக்கூடிய ஒரு பதில். மண்டல குழு தலைவர் தேர்தலை பொறுத்தளவில் ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதேபோல் மாநகராட்சியின் சார்பில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தேவைகளை அறிந்து அவர்களுடைய நிதியிலிருந்து பயன்படுத்தப்படுகின்ற வேலைகளை தவிர்த்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பரிந்துரை ஏற்று அவர் இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்காமல் மாநகரத்தை 2.0 சிங்கார சென்னை ஆக்கும் திட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வலு சேர்க்கின்ற வகையில்தான் தற்போது 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார். இது மாத்திரமல்லாமல் மாநகராட்சியின் சார்பில் அறிவிக்கப்படுகின்ற பட்ஜெட்டுக்கு சென்னையில் இருக்கின்ற கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவது, ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்களுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவது, அதேபோல் டிஸ்பென்சரி என்று சொல்லப்படுகின்ற மருந்தகங்கள், ஒரு மருத்துவர் ஒரு 2 செவிலியர்கள் கொண்ட மருத்துவமனைகளை ஏற்படுத்துவது, அதேபோல் மகப்பேறு மருத்துவமனைகள் சென்னையின் சார்பிலே மாநகராட்சியின் சார்பிலே செயல்படுகின்ற அந்த மகப்பேறு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவது, அந்த மருத்துவமனைக்கு தேவையான கட்டமைப்புகள், மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் போன்றவற்றை ஏற்படுத்தி தருவது, அதோடு நில்லாமல் காசநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கு வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் அதற்குண்டான விழிப்புணர்வுகள், காசநோயாளிகளுக்கு ஒன்றிய அரசு தருகின்ற மானிய தொகையின் போக அந்த காசநோய் மருத்துவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரையில் ஊட்டச்சத்துக்கள் வழங்குவது, இப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகர மக்களை அழைத்து செல்ல இருக்கின்றார். அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் மாநகராட்சி ஆணையாளர் நம்முடைய பேடி அவர்கள் தலைமையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய மேயர் பிரியா அவர்களும் நம்முடைய துணை மேயர் மகேஷ் அவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயம் மாநகரத்தினுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். குறிப்பாக ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இதுபோன்ற மருத்துவ முகாம்களின் வாயிலாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் பேணி காப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் கொண்ட ஒரு பெரிய மெகா கேம்ப் மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு 3000 பேர் அளவிற்கு இந்த மருத்துவ முகாமில் பலனடைவார்கள். தற்காலிக சிகிச்சையாக மருந்து மாத்திரைகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும்.
தொடர் சிகிச்சை என்றால் அறுவை சிகிச்சை மற்ற மேல் சிகிச்சை தேவைப்படும் என்றால் அதற்கும் பரிந்துரைத்து அவர்களை மாநகராட்சியின் சார்பிலே அனைத்து வகையான வசதிகளையும் ஏற்படுத்தி தர மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். நிச்சயம் தெற்காசியாவின் நுழைவாயிலாக தமிழகம் மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கும் என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்பாடான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றன. எங்காவது ஒரு வார்த்தை நிறுத்தப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றதா சொல்லுங்கள். நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று எங்காவது ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதா சொல்லுங்கள். ஒரு பட்ஜெட் புத்தகம் என்பது 312 பக்கங்களை கொண்ட அந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்குண்டான திட்டங்களை தான் அறிவிக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த திட்டங்களையும் அந்த நிதிநிலை அறிக்கையிலே கொண்டு சேர்க்க முடியாது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்த அளவில் உங்களுக்கே தெரியும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பேதம் இல்லாமல் யார் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படுகிற திட்டம் என்றால் அதை புறக்கணிக்காத ஒரு முதலமைச்சர் உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அம்மா உணவகங்களை கூட பெருவாரியான மாநகராட்சியின் மானியத்தோடு நடைபெறுகின்ற அந்த உணவகங்களை கூட மூடக்கூடாது என்று உத்தரவிட்ட அனைவரையும் ஒன்றாக பாவிக்கின்ற திட்டங்களால் தங்களுக்கு என்ன லாபம் என்பது கடந்த கால ஆட்சி, திட்டங்களால் மக்களுக்கு என்ன லாபம் என்பது இந்த கால ஆட்சி. ஆகவே பயனுள்ள எந்த திட்டத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். பயனுள்ள எந்த திட்டத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். வாகனங்களையும் கேட்கிறீர்கள், அதே போல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் மனிதநேயம் மிக்கவர் என்பதில் யாரும் மாறுபட்ட கருத்து கொண்டிருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஆக்கிரமிப்பில் இருப்பவர்கள் 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டுகள் கடந்து கூட இருக்கின்றார்கள். தினக்கூலியாக பணியாற்றுபவர்கள் கூட இருக்கின்றார்கள். தங்களுடைய ஒரு வாழ்நாளை போக்குவதே கடினமான சூழ்நிலை இருப்பவர்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து படிப்படியாக இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். அதேபோல் இந்த வாகன நெரிசல் என்பது சென்னையிலே பெருகிவிட்ட வாகனத்தின் விளைவாக பல சாலைகள் குறுகிய சாலைகள் இருப்பதாலும் இப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது. அதற்காகத்தான் துறைமுகத்திலே கூட பார்த்தால் நம்முடைய பேரிஸ் கார்னில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தில் மல்டிலெவல் கார் பார்க்கிங் ஒன்றை கொண்டு வருவதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் நானும் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும் நம்முடைய மாநகராட்சி ஆணையாளரும் நம்முடைய இந்த ரீஜனுடைய கமிஷனர் அவர்களும் ஆய்வு செய்திருக்கின்றோம். இப்படி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆங்காங்கு வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தவிர்ப்பதற்கும் கார் பார்க்கிங் போன்ற பார்க்கிங் வசதிகளை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்குண்டான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசு நேற்று தாக்கல் செய்த தனி வேளாண்மை பட்ஜெட் வந்து காற்று போல பலூன் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே அந்த கட்சி காற்று போல பலூனாக தான் இருக்கின்றது. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வார்த்தைகளிலே பிரதிபலிக்கப்படும். இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவில் நேற்றைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொதுக்கூட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு 9 முறை ஒன்றிய அரசிலே பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர், மத்திய அரசில் 9 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், லோக்சபாவிலே 8 முறை ராஜ்யசபாவில் 1 முறை இருந்தவர், 50 ஆண்டுகால அரசியல்வாதி. பொதுவாக அவரை சொல்லுகின்ற பொழுதே பொருளாதார நிபுணர் என்று கூறுவார். அவர் நேற்றைக்கு உதிர்த்த வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை நான் இதுவரையில் என் வாழ்நாளில் கண்டதில்லை. இது தமிழ் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு நிச்சயம் பயன்படும். அதேபோல் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற விவசாயிகளுடைய உன்னத நிலையை உயர்த்துவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கை, வேளாண் துறையினுடைய தனி மானிய கோரிக்கை, பட்ஜெட் இரண்டையும் மனதார வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன் என்றார். அவரோடு நிற்கவில்லை. டி கே ரங்கராஜன் ஒரு மூத்த அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதி, இப்படிப்பட்ட பட்ஜெட்டை நான் என் வாழ்நாளில் சந்திக்கவே இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திறமை பளிச்சிடுகிறது என்றார். அதேபோல் நம்முடைய சுப்ராயன்
அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக கலைஞர் காலத்திலேயே இருந்தவர். அவர் பேசுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பட்ஜெட்டை இனி அடுத்த பட்ஜெட்டில் இந்த முதல்வராலேயே இது அறிவிக்க முடியுமா என்ற சந்தேகம் ஏற்படுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பட்ஜெட் என்று கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் யாரும் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. எதிர்கட்சியினர் எப்போதுமே ஏதாவது சொல்லி கொண்டே இருக்கலாம். அவர்கள் எவ்வளவுதான் இந்த பலூனிலே காற்றடைத்தாலும் அது அவ்வப்போது இறங்கி கொண்டே தான் இருக்கும். பீஸ் போன பல்ப் அது, அதனால் அதை சொல்லதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ அதுன்னு பேசாதீங்க. போதும், இதோட போதும், எதுவும் போட போகிறது, இதோட போதும், தாண்டி போகுது, மருத்துவத்தோட்டு தாண்டி போகுது. இது ஒரு அற்புதமான உன்னதமான திட்டம், ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம். இதை பொறுத்தளவில் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்திய இந்த திட்டமானது ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தினக்கூலியிலே பணியாற்றுபவர்கள், அதேபோல் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள், மருத்துவத்திற்கு செலவு செய்ய முடியாத நிலையிலே இருப்பவர்களுக்கு பெருமளவில் ஒரு பயன் சேர்க்கின்ற இந்த திட்டத்தை மக்களுக்கு ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.